ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம ஃபேமிலியில் உங்களோட நான் என்ன ஷேர் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ரைஸ் தாங்க. இந்த ரைஸ் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் யாராவது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு நம்ம உடச்ச முட்டை சாதம் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். இது வந்து முட்டை சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க, அவ்வளோ ஈஸியாக ரொம்பவே டேஸ்டியாக நம்ம ரெசிபிஸ் வந்து செய்யலாம். அதுதான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதுக்கு என்னென்ன தேவையான பொருள் அப்படின்ட்டு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு தேவையான ஸ்பைசஸ் என்னென்னு பார்த்துடலாங்க. மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கறி மசாலா, மிளகாத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக சிக்கன் மசாலாங்க. இது கூட நமக்கு தேவையான அளவு முட்டை எடுத்துக்கலாம். முட்டை வந்து நமக்கு எத்தனை பேர்த்துக்கு தேவையோ அத்தனை பேர்த்துக்கு எடுத்துக்கோங்க. நான் ஒரு 3 முட்டை அளவுக்கு எடுத்துருக்கேன். நான் வந்து இதுக்கு நார்மலான ரைஸ் தாங்க சேர்த்துருக்கேன் இந்த சாதத்துக்கு. உங்களுக்கு பாஸ்மதி ரைஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் பாஸ்மதி ரைஸ் கூட இதுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இது பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இவ்வளோ வந்து, அதாவது ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம ரெடி பண்ணுறது அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபிஸ் வந்து நம்ம டெய்லி ரெகுலராக வந்து தயிர் சாதம், தக்காளி சாதம், புளி சாதம் அப்படின்ட்டு கொடுக்கறக்கு இந்த மாதிரி வெரைட்டி வெரைட்டியாக செஞ்சு கொடுக்கும்போது நம்ம வீட்டில் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் குழந்தைங்க கூடவே வந்து வெரைட்டி வெரைட்டி இந்த கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு, ரொம்ப வெரைட்டியாகவும் இருக்கிறதுக்கு, டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்கிறதுக்கு ரொம்பவே விரும்பி வந்து சாப்பிடுவாங்க. அதுக்காக தான் இந்த ரைஸ் வந்து எங்கள் வீட்டில் நாங்கள் ட்ரை பண்ணியிருந்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே டக்குன்னு காலியாச்சுன்னு வைங்களேன், அவ்வளோ வந்து சூப்பராக இருந்துச்சு. இப்போ வந்து இந்த ரைஸ் எவ்வளோ குயிக்காக ஈஸியாக டேஸ்டியாக எப்படி சமைக்கலாம் அப்படின்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டவ்ல ஒரு கடாயை வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் முட்டை எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த முட்டையை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்துட்டு நல்லா எப்போ போல் முட்டை வறுப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து நம்ம வணக்கி எடுத்து வச்சுக்கலாம். இதேவே நான் வந்து இப்போ வந்து 2 பேர்த்துக்கான சாப்பாட்டுக்கு 3 முட்டை சேர்த்துருக்கேன். ரொம்பவும் முட்டை போட்டால் அந்த முட்டை வாசம் அடிக்கும், அதனால வந்து 2-3 முட்டை அளவுக்கு 2 பேர்த்துக்கான சாப்பாட்டுக்கு நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது கூட கொஞ்சமாக பெப்பர் தூள் போட்டுக்கலாம். தேவையான அளவு சால்ட் போட்டுக்கோங்க. கீழே நல்லா வெந்ததுக்கப்புறம் மிக்ஸ், ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து முட்டை கொஞ்சம் பெருசு பெருசாக வரும். சின்ன சின்னதாக இருந்தாலும் வந்து அவ்வளோக்கா வந்து நல்லா இருக்காது. முட்டை பெருசு பெருசாக இருந்தால் தான் சாப்பாட்டோட கடித்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பொடிசாக இருந்தால் சாப்பாட்டோட சேர்ந்த மாதிரி இருக்கும். கடித்து சாப்பிட்றதுக்கு வந்து பெருசாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் கீழே கொஞ்சம் பாயில் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி விடுங்க. ஸ்டவ் கொஞ்சம் மீடியமாக இருக்கட்டும், ரொம்பவும் வேண்டாம் கம்மியாகவும் வேண்டாம். இப்போ முட்டையை வந்து நம்ம வறுத்து எடுத்துட்டோம். இதை வந்து அந்த சைடு வச்சுட்டு அடுத்தது வடைச்சட்டி வந்து ஸ்டவ்ல வைக்கலாம். கொஞ்சமாக வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு பெரிய வெங்காயம் 1 கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் நான், சின்ன கப்பில். இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வந்து நல்லா பொடியாக நிற்கோங்க, அப்புறம் நல்லா வதங்கும், சாப்பாட்டோட நல்லா மிக்ஸ் ஆகும். நல்லா வதங்கட்டும். இது கூட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் சேர்த்துக்கலாம். ரெண்டும் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி, பெரிய சைஸில் 1 தக்காளி அளவுக்கு எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு பொடியாக நறுக்க பாருங்கள். அப்போ தான் இது வந்து நல்ல சாதத்தோடு மிக்ஸ் ஆகும் உங்களுக்கு. அப்போ வந்து சாப்பிட்றதுக்கும் உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து இதனோட நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா ஸ்பைசஸ், அதெல்லாம் இதனோட நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாமே வந்து 1 டீஸ்பூன் 1/2 டீஸ்பூன் அந்த மாதிரி சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள், கறி மசாலா, மிளகாத்தூள், சிக்கன் மசாலா,
இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா ஸ்பைசஸும் வந்து நான் சேர்த்துருக்கேன். நான் தேவையான என்ன குவான்டிட்டியோ அந்த அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா ரைஸ் போடுறீங்க அப்படின்னா உங்களோட குவான்டிட்டியும் அதிகமாக பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதோட சேர்த்துக்கலாங்க. நீங்கள் இப்போ 5 முட்டை எடுக்கிறீங்க, 3 பேர் 4 பேர்த்துக்கு செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அளவுகள்லாம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க. இது கூட அளவாக வந்து உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து முட்டையில் உப்பு சேர்த்து வணக்கி வச்சுருக்கோம், வறுத்து வச்சுருக்கோம். அதனால் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் டேஸ்ட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் இன்னும் கூட உப்பு சேர்த்துக்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. இது வந்து நல்லா வதங்கணும், நம்மளுக்கு ஃபுல்லாக ட்ரை ஆகி வதங்கணும். அதனால் எண்ணெய் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்லா உங்களுக்கு வந்து வதங்கி உங்களுக்கு வந்து ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு உங்களுக்கு வரும். இப்போ தான் நல்லா வந்துருச்சு, ஃபுல்லாக உங்களுக்கு எண்ணெய் தான் இருக்குது. எண்ணெய் சேர்த்ததுனால எந்த வித ப்ராப்ளமும் இல்லைங்க. கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த முட்டையை இதனோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த முட்டை உடையாத அளவுக்கு மெல்லமாக வந்து வணக்கி போடுங்க. அந்த மசாலாவோட இது நல்லா மிக்ஸ் ஆகணும். ஃபஸ்ட் நல்லா அந்த மசாலாவோட பரட்டி எடுங்க. அப்போ தான் எல்லா முட்டையோடையும் மசாலாஸ் வந்து மிக்ஸ் ஆகும். இப்போ நம்ம எடுத்து சாப்பாடு குக்கரில் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை எடுத்து நல்லா பளபளன்னு இருக்கிற ரைஸை எடுத்துக்கோங்க, உதிரி உதிரியாக. அப்போ தான் இந்த சாப்பாட்டுக்கு நல்லா பார்க்குறக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். கொலகொலம் இந்த அவ்வளோக்கா நல்லா இருக்காதுங்க. இந்த ரைஸ் இதனோட நம்ம வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 பெரிய கப்பில் 1 கப் அளவுக்கு ரைஸ் எடுத்துருக்கேன். அது வந்து தாராளமாக 2 பெரியவங்களையும் உங்களுக்கு சாப்பிட்லாம், குழந்தைங்கும்போது 3 பேர் 4 பேர் சாப்பிட்லாம். அந்த 1 கப் அளவுக்கு 2 பேர் அளவுக்கு 1 கப் ரைஸ் எடுத்து சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வந்து இல்லை எங்கள் வீட்டில் 5 பேர் சாப்பிடணும் அப்படின்னா நீங்கள் 4 முட்டை சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி மசாலாஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது வந்து நல்ல மெதுவாக கீழே முட்டை வந்து உடையிறா அப்படி இல்லாமல் மெதுவாக நீங்கள் வணக்கி விடுங்க. அப்போ தான் அந்த மசாலாஸ் எல்லாம் வந்து இந்த சாப்பாட்டுக்குள்ளே வந்து நல்லா மிக்ஸ் ஆகி நமக்கு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உப்பு பார்த்துக்கலாம். உப்பு டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட ரொம்பவே சிம்பிளாக சூப்பராக டேஸ்டியான உடச்ச முட்டை சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற சூப்பரான ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இது வந்து தாரம் சுட சுட சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்குங்க, அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.